ஆன்லைன் மூலம் வாகனம் விற்பனை செய்வதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பறித்த கும்பலை சேர்ந்த 7 பேரை மதுரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே கொரியர் நிறுவனம் நடத்தி வரும் சஜித் என்பவர் பயன்படுத்தப்பட்ட வேனை வாங்குவதற்காக ஒயலக்ஸ் இணையதளத்தில் தேடியுள்ளார். அப்போது ஏற்பட்ட பழக்கத்தில் தன்னிடம் உள்ள வேனை விற்பதாக கூறிய சஜின் கோவைக்கு வருமாறு சஜித்தை அழைத்துள்ளார். தனது நண்பர்கள் 4 பேருடன் வாடகை காரில் கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதிக்கு அவர் வந்துள்ளனர். அங்கு ஆட்டோவில் காத்திருந்த 3 பேர் ஓடிப்பாளையம் பகுதிக்கு சுஜித் உள்ளிட்ட 2 பேரை அழைத்துச் சென்று ஒரு வேனை காண்பித்துள்ளனர். இதையடுத்து மதுக்கரை அருகே உள்ள வாடகை வீட்டிற்கு இருவரையும் அழைத்துச் சென்ற கும்பல் சுஜித் மற்றும் அவரது நண்பரை தாக்கியதுடன் வேன் வாங்க வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டனர். அவர்களிடமிருந்து செல்போன்கள் கைகடிகாரம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு இருவரையும் கொச்சி நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு சுஜித் வந்த வாடகை காருடன் தப்பிச் சென்றனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுக்கரை தனிப்படை போலீஸ் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்கிற ஐயப்பனை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் கேரளாவில் பதுங்கியிருந்த சாஜன், அஜித், முகமது சலீம், அஜ்மல் கான் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.